எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஹாரிஸ் ஜெயராஜ் நல்ல எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் கொடுத்துருக்காரு எங்கள் படத்துக்கு. டங்கா மாதிரின்னு ஒரு சாங் பயங்கர ஹிட்டாக இருக்குது இப்போது. அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா இப்போது பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இல்லையே அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. கே வி ஆனந்த் சாரோட ஐடியா தான். அண்ட் நல்ல ஒரு புது லிரிசிஸ்ட் ரோகேஷ்னு கிடச்சாரு. அண்ட் மரணகன விஜயன்னு புது சிங்கர் கிடச்சாரு. ஒரு டீமாக பண்ண ஒரு நல்ல எஃபர்ட் தான். அமேரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போது தமிழில். அவங்க பாம்பேயில் படம் பண்ணியிருக்காங்க, ஹிந்தி ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இங்கே லாங்குவேஜ் சரியில்லா கூட என்ன மாதிரி அவங்களும் நாலு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர், பட் ரொம்ப நல்லா கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் லேனா மேடம் எனக்கு இப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் செட்டில் பார்த்து தான் தெரியும் அவங்கள. அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அவங்க ஒரு சீசன்ட் ஆக்டர், நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐ எம் வெரி கிளாட் டு ஹவ் மெட். நைஸ், வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அண்ட் தென் ஐஸ்வர்யாவுக்கு இது ரொம்ப ஒரு மீடி ரோல், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரோல். அண்ட் ஷீ இஸ் யூஸ் த ரோல் வெரி வெல். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம் வெரி வெல். ரொம்ப ஒரு ஹம்பிள் கேர்ள், ஸ்வீட் கேர்ள். அண்டு ரொம்ப சின்னவங்க. ஷீ இஸ் அ டீனேஜர். ஐ மீன் ஷீ ஜஸ்ட் டர்ன் 20 ஆர் சம்திங். ஸோ ஒரு 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 கிட் கூட ஒரு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் வெரி எனர்ஜெட்டிக் கேர்ள். அண்ட் ஷீ இஸ் கிவன் வெரி, ஐ மீன், அ லாட் டு த ஃபில்ம். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிடையாது, பர்மா போயிருக்கோம். பர்மாவில் தான் மெயினான ஒரு 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 அமேசிங் விஷுவல் ட்ரீட் அங்கே இருக்குது. அப்புறம் மலேசியாவில் கலாலம்பூர் இல்லை, அங்கேருந்து தள்ளி வேறு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன்ஸ் அதுலேயும் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ரூரல் ஏரியாஸில் நிறையா ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எல்லாமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங் லொக்கேஷன்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் ரகுவர் விஐ வேலை இல்லா பட்டதாரி விஐபி இங்கே ரிலீஸ் ஆச்சு. அதே பேரில் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஷூராக தெரில. அண்டு எனக்கு ஒரு ஒரு இட் வாஸ் அ பிக் ஹிட் இங்கே. அண்ட் இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் இருக்கும்போது இப்படி ஜனங்க, கேரள மக்கள் நம்ம படத்துக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்கும்போது கண்டிப்பாக டைரெக்டாக போய் நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசி நம்ம படத்தை பற்றி நம்மளே சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த கேரளாவில் போய் நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணணும்னு சொன்னதே நான் தான் சொல்லிவிட்டு இப்போ நான் அவங்க கொடுத்த ரிசப்ஷனுக்காக நான் வந்து அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசணும்னு வந்திருக்கேன். நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது, என் ஸ்கிரிப்ட் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் முக்கியம். யாராவது நல்ல சாலிட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன்.